நடுத்தர குடும்பங்கள் தங்கள் சொத்துக்களை தத்தமது வாரிசுகளுக்கு வழங்குவதற்கு கூட வரி விதிக்க காங்கிரஸ் கட்சி விரும்புவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் எக்ஸ் சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள நிதியமைச்சர் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் திட்டமிடப்பட்ட கொள்ளை நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் வெளிநாட்டு அணியின் தலைவர் சாம் பிட்ரோடாவின் பேச்சு ஒன்றை சுட்டிக்காட்டி நிதியமைச்சர் இவ்வாறு பதிவிட்டுள்ளாா் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடியும் இதே பேச்சை சுட்டிக்காட்டி விமர்சித்திருந்தார் பிரதமரின் இந்த பேச்சை நிதியமைச்சர் தன் பதிவுடன் இணைத்துள்ளார் முன்னதாக தொலைக்காட்சி விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற சாம் பிட்ரோடா அமெரிக்காவில் மக்களின் சொத்துக்கள் அவர்களின் காலத்திற்கு பிறகு வாரிசுகளுக்கு செல்லும்போது அதில் ஒரு பகுதி அரசுக்கும் செல்வது குறித்து பேசியிருந்தார் தனது இந்த பேச்சு அமெரிக்காவை ஒரு உதாரணமாக காட்டியே கூறியதாகவும் அது திரிக்கப்பட்டு பரப்பப்படுவதாகவும் சாம் பிட்ரோடா தற்பொழுது விளக்கம்